மாடே, இறக்கி விட்டு போனியா, ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு போனியா? நானும் மறந்து தொலைஞ்சிட்டேன். ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா கொண்டாந்து கொடுத்துரு. பஸ் கூட 10 ரூபா எடுத்துட்டு வரல. நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஏடிஎம் கார்டு இல்லாம எப்படா பணம் எடுக்கிறது? உங்க அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் தானே? உங்கள்ட்ட இண்டாசி ஷாப் இருக்கா? இருக்குடா, சொல்லி தொலை. அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. கார்ட்லெஸ் கேஷ் ரைட் சைடுல இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஜெனரேட் டோக்கன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு உங்க அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் என்டர் பண்ணுங்க. டேய், அமௌண்ட் போட்டா வர மாட்டேங்குதுடா. எவ்வளவு டைப் பண்ணீங்க? 100 ரூபாய். கீழே நோட்ஸ்ல பாத்துருப்பீங்களா, மினிமம் 500 ல இருந்து மேக்ஸிமம் 5000 வரைக்கும் அதுல எடுக்க முடியும். டேய், 10 ரூபாய் டிக்கெட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து கண்டக்டர் அப்பிய போட சொல்றியாடா? சரி ஓகே, வேற என்ன பண்றது? எடுங்க. அடுத்து என்ன பண்ணு சொல்லு. 500 ரூபாய் கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. உங்க எம்பின் கொடுங்க. டோக்கன் ஜெனரேட் ஆயிடுச்சா? இப்ப நேரம் ஏடிஎம் குள்ள போங்களேன். கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. வித்ட்ரால் த்ரூ இண்டஸ் ஆப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கங்க. எவ்வளவு அமௌண்ட்ன்றதை என்டர் பண்ணுங்க. இப்ப டோக்கன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கரெக்ட் கொடுங்க. இந்த ஃபீச்சர்லாம் எப்படா வந்துச்சு? இது மேக்ஸிமம் எல்லா பேங்க்லயுமே வந்துருச்சு. ஒவ்வொரு பேங்க்கு ஏத்த மாதிரி வித்ட்ரால் பண்ற மெத்தட் மட்டும் மாறும், அவ்வளவுதான்.